என் அன்பு போதகர்களே, உங்களுக்கு ஒரு விசேஷத்தை செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 2022 ஏப்ரல் 14 தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பம் ரோட்டில் இருக்கக்கூடிய இயேசு பண்ணை என்ற இடத்துல போதகர்களுக்கான சபை வளர்ச்சி கூட்டம் அன்றைக்கு காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெறும். இதில் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆல் கிறிஸ்டியன் மினிஸ்டர்ஸ் யுனைடெட் ஃபெலோஷிப் என்ற அந்த ஐக்கியத்திற்கு வந்து நான் செய்து கொடுக்க இருக்கிறேன். நீங்கள் வந்து கலந்து உங்கள் சபை வளர்ச்சிக்காக நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தில் எங்கிட்டு வினைகள் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம், சாத்தானுடைய ஆழங்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆழங்களை பற்றி ஏராளமான போதகர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சபையின் ஆழம், இன்னும் பலவிதமான ஆழங்கள், வேதத்தின் ஆழங்கள். இன்றைக்கு ஏராளமாய் யூடியூப் மெசேஜ், சபையில் உண்டான செய்திகள், இவைகளெல்லாம் வேதத்தின் ஆழங்களை குறித்து ஏராளமாய் வந்துவிட்டது. ஆனால் சாத்தானின் ஆழங்கள் என்ற ஒரு தொடர் ஏஞ்சல் டிவியில் மாத்திரம்தான் வருகிறது என்று நான் நம்புகிறேன். இன்னும் பல இடங்களில் வரலாம், எனக்கு தெரியல. ஆனால் இந்த சாத்தானின் ஆழங்களில் மிக முக்கியமான தொடர்கள், மிக முக்கியமான காரியங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான செய்திகள் வருகிறது என்று நீங்கள் அநேகர் எங்களுக்கு அலைபேசியிலே இமெயிலே தொடர்பு கொண்டு பேசினீர்கள். பல தேசங்களிலிருந்து பேசினீர்கள். மிக 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 சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பொல்லாத ஆவிகளுக்கு விளக்கி தேவனுடைய வல்லமை நான் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த தொடர் அவன் தொடர்ந்து போகிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஒரு காரியத்தை பார்த்து வருகிறோம், அதாவது வெளிப்படுத்தல் 9:9 அன்பு சகோதரி வாசிக்க கேட்பீங்களா? இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. இந்த காரியத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். அதாவது இந்த வெட்டுக்கிளிகள் பற்றி சொல்றாரு. இவைகள் ரகசிய வரியைக்கு பிந்தின காலத்தில் வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரகசியம் இதில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் நாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இதில் இந்த வெட்டுக்கிளிகளின் உருவ அமைப்பை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த யோவான் இந்த வெட்டுக்கிளிகளை பார்க்கிறான். ஒரு தீர்க்கதரிசியினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. ஒரு தீர்க்கதரிசியினுடைய பார்வை மற்றவர்களுடைய பார்வை போல் இருக்காது. அவன் பார்க்கும்போதே அவருக்கு உணர்வு ஒளி தீர்க்கதரிசனம், அப்படியே அவர் கண்ணுக்கு முன்னால் உணர்வு வழி தீர்க்க தரிசனமாக அப்படியே தெரியும். அல்லது கண்ணை திறந்திருக்கும் போதே அந்த வெளிப்பாடுகள் தெரியும். இப்படி 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 அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இதை குறித்து தான் நம்ம பார்த்து வர்றோம். இதில் இந்த வெட்டுக்கிளிகளின் உருவத்தை குறித்து யோவான் மிக தெளிவாக அதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அவருடைய பார்வையை தான் நான் யோசிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசியுடைய பார்வையை பாருங்கள். உங்களில் அநேக தீர்க்கதரிசிகளாக இருக்கிறீர்கள். அதனால தான் இதை கர்த்தர் உங்கள் மத்தியில் சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசியின் பார்வை எப்படி இருக்கும்? ஒரு தரிசனத்தை பார்த்தா அந்த தரிசனத்தோடு அது நின்று விடாது. ஒரு தரிசனத்தின் அந்த உள் அமைப்பு எப்படி இருக்கிறது, கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காட்டுவார். அதுவரை நம்ம பொறுமையாக ஆவியை அடக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது தேவன் அந்த வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆவியை எப்படி அடக்கி அமர்ந்திருப்பது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். இதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசுக்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி
வேறு எதனாலும் போகாது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சரீரத்தை முதல்ல அடக்கணும். நம்முடைய சரீரம் நல்லா நிறைய சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தால் தெளிவான தரிசனங்கள் நமக்கு தெரியாது. இப்போ பேதுருவை பாருங்கள், அவர் போய் சாப்பிட மனதாக இருந்தார். அப்படின்னா என்ன சொன்னால் பசி, பசியாக இருந்திருக்கு. அப்பொழுது சாப்பாடு தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் மேல் மாடியில் போய் அதை சாப்பாடு வர்றதுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன்னு ஜபிக்கிறார். அப்போ தேவன் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். மாம்சம் அடங்கும் பொழுது தேவன் ஆவியின் கண்களை நமக்கு திறப்பார். அப்போ மாம்சம் என்ன செய்யணும், அடங்கணும் ஒன்று. ரெண்டாவது அடக்கி பழகணும். ஒரு நாள் ரெண்டு நாள் அடக்கினா பத்தாது, தொடர்ந்து மாம்சத்தை அடக்கி பழகணும். எப்படி அடக்கிறது, நம்ம எதை விரும்புகிறோமோ அதை செய்யக்கூடாது. மாம்சம் எதை விரும்புதோ அதை செய்யாமல் அடக்கணும். அடக்கும்போது ஆவி வந்து நல்ல உற்சாகமாக இருக்கும். ரெண்டு பேர் யுத்தம் பண்ணாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், யார் பலம் உள்ளவனோ அவன் தான் ஜெயிப்பான். அதே மாதிரி ஆவி பலம் உள்ளதாக இருந்தால் மாம்சம் அடங்கி ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யோவான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்ததுனால தான் அவர் ஆவியை அடக்கி அமரும்போது தேவன் அவருக்கு அந்த வெட்டுக்கிளைகளை காட்டார். அந்த வெட்டுக்கிளைகள் ஏராளமாக பறந்து போகுது. அப்போ அவர் ஏதோ ஒரு வெட்டுக்கிளையை அவர் பார்த்துருக்கணும். அந்த வெட்டுக்கிளையை பார்க்கும்போது அந்த உருவ அமைப்புகளை ஏழு பகுதியாக சொல்கிறார். அந்த ஏழு பகுதிகளில் ஆறு பகுதிகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஏழாவது பகுதியை பார்க்குறோம். இந்த ஏழாவது பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த வெட்டுக்கிளைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்லா பாருங்கள், அந்த வெட்டுக்கிளைகளுக்கு சிறகுகள் இருந்தது. அந்த சிறகு பற்ற வெட்டுக்கிளி சிறகு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்படி அவர் சொல்லலை. அந்த சிறகுகளின் இறைச்சல் அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ அதை பார்க்குறார். அப்போ அதை காதில் விழுகுது அவருக்கு. அவருக்கு உணர்வு வருது, ஓ இது அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இதை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த வெட்டுக்கிளிகள் சாத்தானுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத ஆவிக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி சொல்லப்பட்டிருக்கும் போது இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாவது பாயிண்டில் குழு குழுவாக இது செயல்படும் அப்படிங்கிறத தேவன் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் நம்ம கடந்த பல தொடர்களில் ரெண்டு மூணு தொடர்கள்லாம் நம்ம பார்த்து வர்றோம். ஒவ்வொரு சபைகளையும் எந்தெந்த விதமான குழுக்கள் எப்படி அட்டாக் பண்ணி அதை வளர்த்தளிச்சு, எஃபேச சபை, பெர்கம சபை, தியேத்ரா, சர்தை, லவோதேக்கியா, இந்த அஞ்சு சபைகளை குறித்தும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் நம்ம பார்க்கும்போது குழு குழுவாக பொல்லாத ஆவிகள் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். எப்பவுமே இந்த பொல்லாத ஆவிகள் அல்லது சாத்தானுடைய ஆழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கூட்டம், அவங்களுக்குள்ள கூட்டமைப்பு இருக்கும். ஒரு கூட்டம், ஒரு கண்களின் இச்சை அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழு சாஸ் எப்படி எப்படி அதை வேணும். இப்போ ஒரு விபச்சாரம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழு சாஸ், கண்களின் இச்சை கொண்டு வரும், தொடுதலை கொண்டு வரும், பேச்சை கொண்டு வரும். இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தையை தாக்கும். இப்படி ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆவிகள், இப்படி ஒரு ஏழு ஆவிகள் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், ஒரு ஆளை வளர்த்தள்ள முடியும். ரசிக்கப்பட்ட ஒரு மனிதனை வளர்த்தள்ளுவதற்கு இப்படிப்பட்டவைகள்லாம் செயல்படும். இதில் பார்க்கும்போது நம்ம பல காரியங்களை நம்ம பார்த்து வர்றோம். இப்போ மூணு பொல்லாத ஆவிகள் சேர்ந்ததை நம்ம பார்த்தோம், ஐந்து அப்படிங்கிறத பார்த்தோம், நாளையும் பார்த்தோம். மூணு நாலு அஞ்சு
குழுக்கள் உள்ளதை பார்த்தோம். இப்போ ஏழு உள்ள ஒரு குழுவை பார்க்க போகிறோம். இது என்ன செய்யுது அப்படிங்கிறத தான் நம்ம ஏற்கனவே ஒரு சில காரியம் இதில் பார்த்துட்டோம். இப்போ தொடர்ந்து மறுபடி பார்க்க போகிறோம். இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தபடி தீர்த்திரா அப்படிங்கிற சபையை, இது இந்த ஏழு ஆவிகள் தான் ஆட்கொண்டு அவங்கள கீழே விளத்தளிச்சு அப்படிங்கிறத, இது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு சில காரியங்களாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 13-18 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போமா? இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கரைகள் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஏற்கனவே பல காரியங்கள் பார்த்துருக்கோம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. இதைத்தான் ரெண்டாவதாக பார்த்தோம். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கக்கூடிய சாபத்தின் பிள்ளைகள், இது ரெண்டாவது பாயிண்டாக பார்த்தோம். இது எப்படி பொல்லாத ஆவிகள் கரையாக எப்படி கொண்டு வருது, ரெண்டாவது உறுதியில்லாத ஆத்துமாக்களை எப்படி தந்திரமாய் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். ஆமாம், பொருளாசையில் பழகிய சாபத்தின் பிள்ளைகள். அடுத்த வசனம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. மூணாவது அநீதத்தின் கூலி. பிலேயாம் எப்படி அநீதத்தின் குழிக்காக அவன் மாண்டு போனான் அப்படிங்கிறத பாருங்க. அநீதத்தின் குழி அப்படின்னா பொருளாசை. இதுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்பிரிட் ஆஃப் மேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளாசை, அதை கொண்டு வர்ற ஒரு குரூப் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவியின் குழுக்கள் இருக்குது. பொருளாசை, பணம் 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 பணம்னு எப்போ பார்த்தாலும் அதே எண்ணம், அது ஒரு ஸ்பிரிட்டு. யாத்ராகமம் 18:21 வசனத்தை வாட்ச் பாருங்க. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1,000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆமாம், யாரை ஏற்படுத்தணும் சபைகளில், யாரை ஏற்படுத்தணும் அதிபதிகளாக ஏற்படுத்தணும் அப்படின்னா பொருளாசையை வெறுக்கிறவர்கள், மற்ற இருக்கு பொருளாசையை வெறுக்கிறவர்களும். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு 1 தீமோத்தேயு 6:10 அப்படி சொல்லுது. அப்போ பண ஆசை, பொருள் ஆசை, ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம பற்று இருக்கக்கூடாது. ஆபிரகாமை தேவன் ஐஸ்வர்யமான மாற்றார். ஆபிரகாமின் ஊழியக்காரர் எலியேசர் சொல்றார், என்னுடைய எஜமான் சீமானாயிருக்கிறார் அப்படின்னு ஆதியாகமத்தில் அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார், பார்க்கும்போது சீமானாக இருந்தாராம். அதே மாதிரி இன்னொருத்தரை பார்க்குறோம், யாருன்னா யோபு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற உத்தமன் சன்மார்க்கன். அவனுடைய சொத்துக்களை பார்க்கும்போது யோபு 1:3 யோபுவின் பொருள் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க. அவனுக்கு 7,000 ஆடுகளும் 7,000 ஆடுகள் டே அப்பா, ஒரு உட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இன்னைக்கு அவருடைய கல்லறை அரபு தேசத்தில் சலலா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு பெரிய கிராமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பாருங்கள், 7,000 ஆடு அப்படின்னா எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள்.
பத்தாடு இருந்தால் இப்போ நம்மளை பிடிக்க முடியல. ஆனால் இவருக்கு உண்மை பொய்யில்லை, வேதம் வந்து உண்மை. 7000 ஆண்டு இருந்துச்சான். அடுத்து 3000 ஒட்டகங்களும். டே அப்பா, அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் 1000 கணக்கில் இருக்குமா. 3000 ஒட்டகங்கள் அவருக்கு இருந்த சொத்துக்களை பாருங்கள். அந்த காலத்தில் இப்படி பணம், இப்படிப்பட்ட வீடு வாசல் இதுகளை சொத்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஆடு மாடு கழுதை ஒட்டகம் இதுதான் அவங்களுக்கு சொத்தாக இருந்தது. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும். 500 ஏர்மாடு, அப்போ 500 ஏர்மாடு சும்மா வச்சுருப்பாரு. எவ்வளவு நிலம் இருந்திருக்கும் அவருக்கு. 500 ஏர்மாடு வச்சுருந்தாருன்னா, ஏர்மாடு அப்படிங்கிறது என்ன, ரெண்டு மாடு சேர்ந்தது ஒரு ஏர்மாடா? அப்போ 500 ஏர்மாடுனா 1000 மாடு உழுகிறதுக்கு மாத்திரம் 1000 மாடுனா அவருக்கு எவ்வளவு நிலம் இருந்திருக்கும் பாருங்கள். அப்புறம் 500 கழுதைகளும். கழுதைன்னா நம்ம ஊர் கழுதை, கோவேறு கழுதைகள், பெரிய குதிரை மாதிரி இருக்கும்ல, 500 கழுதைகள் பொது சுமக்கிறதுக்கு. அவருடைய அந்த பொருள்களை, அந்த அவருடைய நெல், அவருடைய வீட்டு, அவருடைய நிலத்தில் விளையிறதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு 500 கழுதைகள் இருந்துச்சான் பொது சுமந்து கொண்டு வர்றதுக்கு. வேறு திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். ஏராளமான பணிவிடைக்காரர், வேலைக்காரங்க 4 பேரை வச்சுக்கிட்ட நம்ம சமாளிக்க முடியல. அவருக்கு திரளான பணிவிடைக்காரன்னா எண்ணிக்கையே இருக்காது. அவ்வளோ பேர் அங்கே பார்த்தா, இங்கே பார்த்தா, இங்கே பார்த்தா, இங்கே பார்த்தா, எங்கே பார்த்தாலும் வேலைக்காரங்களாக இருந்திருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவன் இருந்திருப்பார்? இவ்வளவையும் கொடுத்தது யார்? தேவன்ல. ஆனால் நம்ம 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்க, ஆனால் இவ்வளவு இருந்தது. அப்புறம் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கிழக்கத்து புத்திரர், ஈஸ்டர்ன் பீப்புள், கிழக்கத்து புத்திரர் எல்லோரிடம் அவன் அவ்வளவு பெரியவனான்தான். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன். இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்திருக்கு, நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஆனால் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர் தேவன் தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே அவர் மனசு வைக்கலை. எல்லாம் இழந்த உடனே அவர் சொன்னது என்னென்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மகிட்ட ஏதாவது எடுக்கப்பட்டா என்னமா ஐயோ அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி இல்லை, இதான் பொருளாசையை வெறுக்கிறது. அநீதத்தின் கூலி, அதை குறித்து அநீதத்தின் கூலியில் இவர் நம்பலை, பொருள் ஆசையில் இவர் இருக்கலை. நம்ம எவ்வளவு பொருளை தேவன் நமக்கு கொடுத்தாலும் அந்த பொருள் மேலே நமக்கு பற்று இல்லாமல் இருந்தால் கர்த்தர் நம்ம காத்துக்குவார். ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்னு பகல்கனவு காக்கிற ஆள்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுத்த செல்வம், ஆமேன் அப்படின்னு இருக்கிற ஆளுகள் உண்டு. அதே போல் பொருளாசையை வெறுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து கர்த்தர் கொடுக்குற பாடம். இதில் அநீதத்தின் குழி அப்படிங்கிற டீமன் ஒரு குழு, இந்த தியத்திரா அதில் அநீதத்தின் குழி இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு குழுல 7 விதமான டீமன். அதில் முதல் டீமன் கரை, 2வது டீமன் தந்திரமாக பிடித்தல், உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடித்தல், 3வது அநீதத்தின் கூலி, 4வது தண்ணீர் இல்லாத கிணறு, 5வது சுழல் காற்றினால் அடியுள் ஓடுகிற மேகங்கள், 6வது நுரை தள்ளுகிற கடல் அலைகள், 7வது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். இதே காரியம் யூதாலயம் வந்திருக்கு, பேதுரிலையும் இருக்குது, யூதாலயம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட அந்த 7 விதமான டீமனு சேர்ந்து ஒன்றா செயல்படுது. இதைத்தான் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. நம்ம பார்க்கும்போது நம்ம தரிசனத்தில் 7 குதிரைகளை ஆண்டவர் காட்டினார். அந்த 3வது குதிரை இந்த அநீதத்தின் குழி, பொருள் ஆசை. அடுத்து 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பாருங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல்
பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இங்கே பாருங்க, சாமுவேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. நம்ம பார்க்கும்போது வேதத்தில் மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் எலியா, எலிசா இவங்களை போல திருமணமான தீர்க்கதரிசி அப்படின்னு பார்த்தா சாமுவேல். சாமுவேலுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட். சாமுவேல் தீர்க்கதரிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பாஸ்டர், ஒரு ஜட்ஜு, நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, அப்படி மூணு ஊழியத்தை அவர் செஞ்சார். அவரை பார்க்கும்போது அவர் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணார். அவர் சவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ இரு, நாளை காலையில் உன் இருதயத்தில் உள்ளதை போகிற சொல்லுவேன் அப்படிங்கிறார். அடுத்து ஒழுசாமல் 10 பார்க்கும்போது மிக அழகாக மூணு காரியத்தை சொல்கிறார். நீ போகும்போது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு அதை வாட்ச் பாருங்களேன். செல்சாக்கில் ராக்கேலுடைய கல்லறை அடைக்கு போவாய். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். எவ்வளோ அழகாக சொல்லுறாங்க. நீங்கள் போகும்போது இப்படி இப்படி நடக்கும் நான் சொல்கிறேண்ணா. அவர் சொல்கிறார் பார், நீ போவ செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டை 2 மனிதர்களை காண்பாய். நாங்கள் பெத்லகேம் பார்க்குறக்காக போனோம். போகும்போது அந்த போகிற வழியில் ராகேலின் கல்லறை அப்படின்னு போட்டுருந்துச்சு. அந்த வழியில் அங்கே போகணும் அப்படின்ட்டு அப்போ எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. செல்சாக் அந்த இடத்து பேர். செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டை 2 மனிதர்களை காண்போம். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சம பூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். பெத்தேலுக்கு போற வழியில தாபோர்ல எப்படி 3 மனுஷரை உன்னை பார்ப்பாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அப்புறம் ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். என்ன அருமையான வழிபாடு பாருங்க, என்ன அருமையா இருக்கு. அடுத்து பாருங்க. பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஆமென். அப்பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி செய். கர்த்தருடன் கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை ஏற்படுத்தத்தான், கடைசி கால தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை ஏற்படுத்தத்தான் நம்மளாக வச்சுருக்காரு. அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எவ்வளோ அழகாக அந்த சாமுவேல் ஐயா, தீர்க்கதரிசி சாமுவேல் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. செல்சாக்கில் ராக்கேடின் கல்றையில் என்ன நடக்கும், அடுத்து பெத்தேலுக்கு போகும்பொழுது பெத்தேலுக்கு போகிற வழியில் என்ன நடக்கும், அடுத்து தேவனுடைய மலையில் எப்படி தீர்க்கதரிசின் கூட்டம் வரும், அப்போ என்ன நடக்கும், எவ்வளோ அருமையாக நீ போகும்போது நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல தான். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஊழிய அழைப்பு இப்படி தான் இருக்கும். சுமாளத்தையாவது சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் தீர்க்கதரிசனம் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு ராஜாவின் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் 2 பேர் என்ன செஞ்சாங்களா, பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கினார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இல்லை என்னதான் நம்ம பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும் அப்படிங்கிறத கண்டு. நம்ம பிள்ளைகள் மேலே
என்ன இருந்தாலும் நமக்கு அன்பு இருக்கும். அவன் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டதா, என்ன சேரா பாவம் அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்க, இவருடைய பிள்ளைகள், இவர் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவருடைய பிள்ளைகள் பணம் அவங்க பிள்ளைகளை போய் நியாயாதிபதியை வைக்கிறார். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கினார். அப்போ ஜனங்கள்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, வேணாம் ஐயா, உங்கள் பிள்ளைகள் வேண்டவே வேண்டாம், அவங்கள அனுப்பிடுங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் சாமியால் அவர் ஏற்படுத்துகிறார். அதுக்காக அவர் என் பிள்ளைகள்லாம் இப்படி நல்லவங்க அப்படி இப்படிலாம் சொல்ல கேட்டோம், கரெக்ட் அனுப்பிட்டார். அனுப்பிட்டார் லூக்காவில் 12:15 வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமென். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நான் அடிக்கடி நினைக்கிற காரியம், ஒரு நாள் இதுதான் தியானிச்சு பார்த்தேன், ஐஸ்வர்யவான் லாசர், அதை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு. ஐஸ்வர்யவான் பெரும் பணக்காரன், சம்பிரமமாக சாப்பிட்டானா, அவன் என்னென்னலாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ டெய்லி அவனுடைய வீட்டில் ஆடம்பரங்கள் தான், டான்ஸு தான், தவறு தான், தப்பு தான், என்னென்னலாம் செய்திருப்பான் ஐஸ்வர்யவான். ஏன்னா அப்படி தான் இருக்குது, டெய்லி டான்ஸு, நடனம் எல்லாம் நடந்திருக்கு. ஆள் வஸ்திரம் எப்படி போட்டிருப்பான், ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய வஸ்திரம் எப்படி இருக்கும், சூப்பர் ட்ரெஸ்ஸு போட்டு டெய்லி ராஜபோகமாக தான் வாழ்ந்துருப்பான். அவனுடைய சாப்பாடு டேபிளில் எவ்வளவு சாப்பாடு வந்திருக்கும், சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை தள்ளி விட்டுருப்பான். லாசர், அவனுக்கு என்ன வியாதியோ, உடம்பெல்லாம் புண்ணு, நாய்கள் வந்து அவன் பருவம் நக்கியிருக்கான். நம்ம பார்த்தோம்னா என்ன நினைப்பான், ஒதுங்கி போயிடுவான், பருக்களை நக்கியிருக்கு. அவன் அந்த ஐஸ்வர்யாவுடைய மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கையை கொண்டு போடுவாங்கல்ல, போடுவாங்கல்ல, அதை சாப்பிட அவன் ஆசையாக இருந்தானா, கிடைக்கல. உல்லாசமாக அப்படி கம்பீரமாக வாழ்ந்துருக்கான் லாசரு, இருந்திருக்கான் லாசர் அவ்வளோ மோசமாக வியாதியோடு இருந்திருக்கான். ஒரு நாள் வந்தது ரெண்டு பேருமே மரிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யவான பாதாளத்தில் கொண்டு போய் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுறான். ஆனால் லாசரு மறித்தான். ரெண்டு பேருடைய மரணத்தையும் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஐஸ்வர்யவான பெரிய சந்தனமர சவப்பெட்டியில் வச்சு பெரும் கூட்டம் வந்துருக்கும், ஒருத்தரும் அங்கிகள் போட்டு பெரிய ஆடம்பரமாக வந்து இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு அவரை பற்றி புகழ்ந்து பேசி பண்ணிட்டுருப்பாங்க. ட்ரம்ஸு அந்த துக்க இதுகள்லாம் நடந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே வெளியில் லாசர் இறந்து போய்ப்பார். எப்படி இருந்துருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன், அவர் புண்ணில் இருந்து வடிஞ்சு சலம்பூரா அங்கே கீழே கிடக்கும். சிலர் மறித்த உடனே பார்த்துக்கலாம், தண்ணி தனியாக வரல, அந்த மாதிரி கிடந்திருக்கும் ரோட்டில். அதை பார்க்குறதுக்கு நாதி இல்லை. யார் அவரை தூக்கி அடக்கம் பண்ணியிருப்பா? இங்கே என்ன அனாத படத்தை முனிசிபாலிட்டியில் வந்து அதே மாதிரி அவரை ஒரு குப்பை வண்டியில் இந்த மாதிரி வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே அவருக்கு ஆடம்பரமாக நடக்குது, அங்கே மேலே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே லாசரு கம்பீரமாக ஆபிரகாமின் மடியில் பரலோகத்தில் பரதேசில் விட்டுருக்கிறாரு. இங்கே இவன் ஐஸ்வர்யவான் கம்பீரமாக அவனுடைய சரீரத்தை இது பண்ணுறாங்க. ஆனால் அவனும் அங்கே புழுக்களும் பாதாளத்தில் பயங்கரத்தில் கிடந்து ஆபிரகாமை பார்த்து கத்துறான், யா தண்ணி தாகமாக இருக்குன்னு. ஆனால் இங்கே கீழே என்ன நடக்குது, நேர் மாறாக நடக்குதுல்ல, பூமியில் வேற மாதிரி நடக்கு, பூமியில் வேற மாதிரி இருக்கு, பரலோகத்தில் வேற மாதிரி இருக்கு. காரணம் என்ன, பொருளாசை. பொருளாசை லாசருக்கு பணமும் இல்லை, பொருளும் இல்லை. ஆனால் ஐஸ்வர்யவான் பொருளாசையில் அவ்வளோ இதுக்கு இருந்தான்.
ஆனால் என்ன ஆச்சு கடைசியில்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், கேஆசி அப்படிங்கிறத பார்க்கலாம். எலிசா கூட இருந்தார். எலிசாட்ட நாகமான் அப்படின்னு ஒருவன் வர்றான். அந்த நாகமான் வந்து குஷ்டரோகி, சிறிய தேசத்துலேருந்து வர்றான். அவனுக்கு சுகமாக்குறக்கா ராஜாட்ட போகிறான். கடைசியில் எலிசாட்ட வர்றான். எலிசா வந்த வர யோர்தானில் போய் ஏழு முறை முழுகினார். முழுகினான், ஒரு பெரிய வரலாறு. முழுகின உண்டு அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல் மாறியது. சந்தோஷமாக போகிறான். அப்போ வந்து எலிசாட்ட வந்து சொல்லலாம், ஐயா நான் பணம் தர்றேன், பொருள் தர்றேன், தங்கம் தர்றேன்னு. எலிசா ஒன்று வேணாம் போ அப்படின்னா. ஆனால் கையாசியனுடைய பொருளாசை, யோ விட்டுட்டாரு அப்படின்னு நாகமானுடைய ரதத்துக்கு பின்னால் ஓடுறான். ஓடி போய் இப்போ தான் ரெண்டு தீர்க்கதரிசி புத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஐயா வாயிட்டு சொன்னார் அப்படின்னு. அவன் சந்தோஷப்பட்டு பொருள்கள் எல்லாம் அள்ளி கட்டி மாட்டு வஸ்திரம் வெள்ளி எல்லாம் கொடுக்குறான். அவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து அதை கொண்டு வர்றாங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே நீங்கள் போங்க அப்படின்னு வாங்கி கொண்டே வீட்டில் வச்சுட்டு நல்லவள்ள மாதிரி வந்து நிற்கிறான். ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து எலிசாட்ட நிற்பாட்டான் நீங்கள். அதான் தீர்க்கதரிசி. அவர் பார்த்து கேட்குறாரு, கேசி எங்கேருந்து வர்ற அப்படின்ட்டு. வாசிங்கிறது அடுத்து, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேஆசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இந்த பொல்லாத ஆவிகளை பாருங்க, நம்ம தேத்ரா சபையை குறித்து பார்க்குறோம். அதே சமயத்தில் ஏழு பொல்லாத ஆவிகள் கூட்டம், அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஒன்றுன்னா கரைகள், உறுதிகள், ஆத்மா தந்திரமாய் படித்தல், அநீதத்தின் கூடி அப்படின்னு. இதில் இந்த அநீதத்தின் குழிக்கு உண்டான டீமன், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு பொருளாசையை தூண்டி விடுது. வாங்க வாங்க, யார் இவன்? ஒரு ஊழியக்காரன், கேஆசி ஒரு ஊழியக்காரன். ஏன்னா எலிசாட்ட பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கான். எலியாட்ட எலிசா பயிற்சி பெற்றார். அதே போல் எலிசாவை பாருங்கள், 12 ஏற்பாடு பூட்டி விழுந்திருக்காரு. அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் அதை விட்டுட்டு ஒழித்து கொண்டார். அந்த மாட்டையே அடித்து அந்த மரமுட்டுக்களை வச்சு சமைச்சு ஜனங்களுக்கெல்லாம் விருந்து போட்டுட்டு தேவனுடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு வந்துட்டார். எலியா கொடுத்தா தான் சாப்பாடு. எலியா வந்து எப்படி கொடுப்பார், என்ன ஏது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியாட்ட பயிற்சி பெற்றதுனால எலிசா வந்து ஆவியின் வரங்கள் 2 மடங்கு பெற்றிருக்கார். அப்படிப்பட்டவற்றை இருந்த கேஆசி எத்தனை மடங்கு பெற்றுக்கணும்? 4 மடங்கு பெற்றுக்கணும். ஆனால் இவனுக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா பொருளாசை. பணம் வேணும், சொத்து வேணும், பொருள் வேணும். அதனால தான் தன்னுடைய வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அவர் சொல்கிறார், என் மனம் உன்னோடு வரவில்லையா, உன்னோடு கூட செல்லவில்லையா? அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு. ஒரு தீர்க்கதரிசி ஆவியில் ட்ராவல் பண்ணுவான், அடுத்து ஆத்மாவில் ட்ராவல் பண்ணுவான், சரீரத்தில் ட்ராவல் பண்ணுவான். ஆவியில் ட்ராவல் பண்ணது ஏனோக்கு. ஆவியில் தேவனோடு கூட சஞ்சரித்து சரீரத்தோடு காணப்படாமல் போயிட்டார். ஒன்று. அதே மாதிரி பவுலடிகளார் 3 வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆவியில் செஞ்சரித்தார். 2வது ஆத்மா மனதில் செஞ்சரித்தது எலிசா. என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா, செல்லவில்லையா? அப்போ மனது சோல் ட்ராவல், ஸ்பிரிட் ட்ராவலில் இது சோல் ட்ராவல், மனசு மாத்திரம் போகும்.
அப்படியே போய் பார்க்கும். இது மூணாவது பிலிப்பு, அப்போஸ்தலர்களில் பார்க்கும்போது பிலிப்பு அவர் என்ன செய்வார்னா மாம்சத்தில் ட்ராவல் பண்ணுவார். அங்கேருந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அஸ்தோத் அங்கே போய் காணப்பட்டார். மாம்சத்தில் ட்ராவல். ஆக மூணு விதமான ட்ராவல் இருக்கு. இன்றைக்கி இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார், இதை பார்க்குற உங்களுக்கும் கொடுப்பார் அப்படின்னு நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஆவிக்குரிய ட்ராவல் பிரியமாக இருக்குது? எலிசாவை போல் ஆத்தும ட்ராவல் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுப்பார். இந்த பொல்லாத டீமன், பண ஆசை, அநீதத்தின் குழி அப்படிங்கிற இந்த டீமன், ஏழு வகையான ஒரு குழு, ஏழு டீமன், அதில் முதல் கரை, ரெண்டாவது தந்திரமாக பிடித்தல், மூணாவது அநீதத்தின் குழி. இந்த ஏழு டீமன் சேர்ந்து ஒரு குழு. இந்த ஏழைத்தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். எதுன்னு பார்க்குறோம் அப்படின்னா, முதலாவது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்தில் 13-19 வரை உள்ள வசனங்களை, முதலாவது டீமன், ஏழு டீமனில் ஃபஸ்ட்டு டீமன் கரையை உண்டு பண்ணும், சபையில் கரையை உண்டு பண்ணும். ரெண்டாவது உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாக பிடிக்கும். மூணாவது டீமன் அநீதத்தின் கூலி, பொருளாசையில் கொண்டு வரும். நாலாவது தண்ணீர் இல்லாத கிணறு அப்படி உண்டாக்கும். ஐந்தாவது சுழல் காற்றினால் அடிந்து ஓடுகிற மேகம். ஆறாவது நுரை தள்ளுகிற கடல் அலைகளாக மாற்றும். ஏழாவது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக மாற்றும். என் அன்பு போதகர்களே, என் அன்பு விசுவாசிகளே, இப்படிப்பட்ட ஆவியின் கூட்டம், பொல்லாத ஆவியின் கூட்டம் உங்களுடைய சபையை வளைக்க வருகிறதா, அல்ல உங்கள் குடும்பத்தை வளைக்க வருகிறதா? ஜாக்கிரதையாக இருந்து தப்பித்து கொள்ளும்படி உங்களிடத்தில் மிக அன்பாய் கேட்கிறேன். சற்று நேர இடைவேளைக்கு பின்பதாக மறுபடியுமாய் உங்களிடத்தில் வந்து என் அன்பு பிள்ளைகள் கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாங்கள் சொல்லுவோம். ஒரு புதிய ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், பெத்தேல் தீர்க்க தரிசன வேதாம கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்பட போகிறது. இந்த வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் அதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது காரைக்குடியிலே நடக்கும். இங்கே வந்து தங்கி படிக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக இவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. இது தீர்க்க தரிசன வேதாம கல்லூரி, பிடிஹெச் என்ற ஒரு படிப்பு. இது ஒரு வருட படிப்பு. ஆகவே வந்து தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் ஆண்கள் மட்டும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். வயது வரம்பு 18-40 வரை உள்ளவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு பேச வேண்டிய அலைபேசி எண் இதோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அலைபேசி எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது இமெயில் விலாசத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த விவரங்களை உங்களுக்கு அலைபேசி மூலமாய் உங்களோடு கூட சொல்லுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக தேவ செய்தி கொடுக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்யும்படி எனக்காக நீங்கள் ஒரு சில நிமிடமாவது உங்களுடைய இல்லத்தில் ஜெபிக்க வேண்டுமென்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் பெத்தேல் தீர்க்க தரிசன மையத்தில் தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடைபெறும்படியாக நான் மிகவும் ஆவலுள்ளவனாய் தேவனுக்குள் தீர்மானித்திருக்கிறேன். அதற்காக கடைசி நேரமாக இருக்கிறபடினால் ஏராளமான பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது. உங்களால் இயன்ற காணிக்கையை மன தாராளமாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். இது எனக்கல்ல, தேவனுடைய ஊழியத்திற்கு. ஆகவே நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுக்கும் பொழுது பல மடங்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் வாழும் என்று நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். ஆகவே அதற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள்.
காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட். வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9106020044725044, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793, அண்ட் அக்கவுண்ட் நேம் பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 9170100312217 84, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி பெத்தேல் ப்ராஃபிட்டிக் ட்ரஸ்ட், ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. என் அன்பு சகோதர சகோதரர்களே, மறுபடியுமாய் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் மத்தியில் ஏராளமான காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் பல காரியங்களை வெளிப்படுத்தும்படி நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய அன்பு சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்போம். இப்போது பொல்லாத ஆவிகளுடைய குழுக்கள் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் உங்களை வச்சிருக்கிறாரு. அதனால் ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் முன்னேறதுக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. ஓகே, இந்த வேதம் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சு போயிடல. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் போல இந்த வேதம் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சாட்சியாகவும் பிரயோஜனமாகவும் வழிகாட்டியாக உள்ளது. இதில் உள்ளது பூரா உயிருள்ள எழுத்துக்கள், சாதாரண செத்த எழுத்துக்கள் அல்ல, உயிருள்ள எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தும் பேசும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களோடு கூட வசனங்கள் பேசியிருக்கு. இதை பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து தேவன் பேசுகிறார். என்னென்ன அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறத குறித்து தேவன் பேசுகிறார். இதில் ஆவியில் உண்டான அனுபவங்கள் என்ன, ஆத்மாவில் உண்டான அனுபவம் என்ன, சரீரத்தில் உண்டான அனுபவம் என்ன, இப்படிங்கிறத குறித்து பேசுகிறார். இதில் அதிகமாக பலமுறை நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு பல முறை போயிருக்கிறேன். பரலோகத்தில் உள்ள அண்டான இடங்களை பார்த்துருக்குறேன். ஒரு முறை என்னுடைய தாயாருடைய மரணத்தில் தேவன் என்னை பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டினார். அது ஆவிக்குரிய அனுபவம். அவங்க மரித்து அவங்கள வச்சுருக்கு, நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ பரலோக ஜீவன்கள் வந்திருக்கிறத நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணினால் பார்க்குறேன். குதிரைகள், அப்படிப்பட்ட கேருபின்கள் இவெல்லாம் வந்திருக்கிறத பார்க்குறேன். அவைகள் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா இறக்கும்போது 85 இயர்ஸ், 85 வயசு. அவங்கள கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த நரைச்சி போய் ஓல்டாக கொண்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அநேக பரிசுத்தவான்கள் நிற்கிறாங்க. அவங்களில் எங்களுடைய உறவினர்கள், இறந்து போன ஒரு சில உறவினர்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. யார் யார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, பரிசுத்தவங்க நிற்கிறாங்க. இவங்க போன உடனே அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதை நான் பார்க்குறேன், இதை தத்ரூபமாக பார்க்குறேன். அவங்க எல்லாம் ஹாப்பியாக இவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சந்தோஷமாக பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஒரு தேவதூதன்ட்ட அவங்கள ஒப்படைக்கிறாங்க. அந்த தேவதூதன் இவரை கொண்டு போய் ஒரு ஜீவ நதி நல்லா ஓடிட்டுருக்கு, பழுங்கு போல் இருக்கு அந்த நதி. அதை பார்க்கும்போது அவ்வளவு ஆசையாக இருந்துச்சு. கண்டு நல்ல என்னுடைய பிரைட்டாக இருக்கு என்னுடைய ஐஸ். நான் பார்க்குறேன் பழுங்கு மாதிரி. அதில் கொண்டே அவங்கள வந்து மூழ்கடிச்சு குளிப்பாட்டுறாங்க.
குடுப்பாட்டிட்டு எழுப்புறாங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, 30 இயர்ஸ் அம்மாவுடைய வயசு, 30 இயர்ஸ். அந்த கூந்தல்லாம் அவ்வளோ அழகா, முகத்தை பார்க்குறேன் அவ்வளோ க்ளோ, அவ்வளோ அழகா, முகம் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது எங்கள் அம்மா தானா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ அந்த தேவதூதன் மேலே கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து இன்னொரு தேவதூதன் கையில் ஒப்படைக்கிறார். அந்த தேவதூதன் அவளுக்கு ஒரு வெண்வஸ்திரத்தை போடுறாரு, தலையில் ஒரு ரீத்து, கிரீடம் இல்லை ஒரு ரீத்தை வைக்கிறார். வச்சு பரலோக கேட்டுக்கு, பெரிய கேட்டுங்க, பரலோக கேட்டு, பெரிய கேட்டு, அந்த கேட் திறக்குது. திறந்து அதுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறாங்க. உலகத்தையும் என்னுடைய ஆவிக்குரிய கண் கொண்டு தெளிவாக பார்த்தேன். லேசாவோ மங்களாவோ இல்லை, தெளிவாக பார்த்தேன். அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா ஆண்டவரே எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ காட்டினார் அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அங்கே நடனமாடி களிப்போடு கூட இருக்கிறத நான் பார்த்தேன். இப்படி பரலோகத்து அனுபவங்களில் நிறையா இருக்கு. அதேபோல் பரிசுத்தவான்களுடைய பரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. வேதத்தில் ஏராளமான பரிசுத்தவான்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் தேவன் காட்டுறார். அதே போல் இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. என்னுடைய ஆவி எடுத்துகிட்டு போய் உன்னதமான மண்டலத்தில் நிப்பாட்டி சாத்தானுடைய கூட்டத்தையும் சாத்தானுடைய அந்த தந்திரத்தையும் சாத்தான் எனக்கு விரோதமாக வச்சுருக்கிற காரியங்களையும் காட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு என் அருகாமையின் வலப்பக்கத்தில் இருந்தார். முகமுகமாக நேருக்கு நேராக நான் பார்த்தேன் அவரை. பார்த்ததை நான் மறைக்க முடியாதுல்ல, பார்த்தேன். அவர் அவ்வளோ அழகாக இருந்தார். என்னோட திருவாய் மலர்ந்து பேசினார், இப்படி அடி, இப்படி அடி, இப்படி அடி அப்படின்னு யுத்தம் பண்ணேன். வெண்கல வில்லு முறியும் படிக்க என் கரங்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். பவுல் சொல்கிறார், மாம்சம் மனிதனாலும் அல்ல, மனிதன் மூலமாகவும் அல்ல, தேவனே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு. தேவனே சொல்லிக் கொடுத்தார். நான் பார்த்தேன். அடுத்து கீழே இறங்கி வந்தேன். என்னுடைய அறையில் வந்து என்னுடைய சரீரத்துக்குள்ளே என்னுடைய ஆவி போயிடுச்சு. இது ரெண்டாவது ஆத்ம ட்ராவல், மனதின் ட்ராவல். அன்னைக்கு போட போகிற நம்ம எடுக்கும்போது அந்த 7 குதிரைகளை பார்த்தேன். அது வந்து என்னுடைய ஆத்ம உணர்வு, ஆவியில் பார்க்கல, ஆத்மாவில் பார்த்தேன். 7 குதிரைகள் நிற்கிறது. இப்போவும் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கூட சொன்னேன், ஆத்மாவில் பார்க்கலாம். பார்த்து அந்த ஆத்மாவில் அந்த 7 குதிரைகள் மேலேயும் அந்த வெண் குதிரை, அந்த பொல்லாதாவி ஏமாத்துற வெண் குதிரை, அதில் எழுதியிருக்க இந்த ஒவ்வொரு பேரையும் பார்த்து வாசித்தோம். இது ஆத்மீக ட்ராவல். ஆனால் சரீரத்தில் நான் போனதை நான் பார்க்கல, நான் சரீரத்தில் போனதை பார்க்கல. ஆனால் பிலிப்பு போயிருக்கார், இதை பார்த்துருக்கேன். உங்களுடைய அனுபவம் என்ன? ஐயா, ஒரு நாள் நான் இன்னும் ஒரு தரிசனம் பார்க்குறேன். அந்த தரிசனத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க வந்து, அப்போ எங்களுடைய கணவர் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கள 3 பேரையும் எழுப்பி ஜெபம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, அந்த தரிசனத்தில் நான் உங்களை பார்த்தேன். தரிசனமா அல்லது நேராவா? தரிசனத்தில் உங்களை பார்த்தேன். தரிசனத்தில், இது தரிசன வழி செய்தி. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அதே போல் அநேக அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கு. ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல தேசங்களில் போய் ஜெபிக்கிறது, ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பலருக்கு போய் ஜெபம் பண்ணுறது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? இந்த அனுபவங்களை பெரும்படி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்பீங்களா? உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா,
நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசி சொல்லுகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. கடைசி நாட்களிலே பொல்லாத சர்ப்பம், கோடலான சர்ப்பம், வளைவான சர்ப்பம், ஆதியிலே ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வானத்திற்கு ஏறின அந்த சர்ப்பம் அநேக முட்டைகளை இட்டு குஞ்சுகளை பொறிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே அவைகள் அநேக குஞ்சுகளை ஏராளமான கெட்ட கிரியைகளை செய்ய உலகத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ ஜாக்கிரதையாக இருந்து அவைகளுக்கு தப்பிக்கொள்ளுங்கள். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உங்களை பாதுகாக்க முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனுடைய இரக்கங்கள் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதிகளை சுகமாக்கும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமைப்பிதாவே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறது உங்கள் சகோதரன் ஜானஃபர்தாஸ். எங்களுக்கு ஒரு டைப்பிஸ்ட் தட்டச்சு தேவை. ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்க்க தகுந்த ஒரு டைப்பிஸ்ட் தேவை. அதுவும் உங்களுக்கு திறமை இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இவைகளை செய்கிறவர்கள் எங்களுடைய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வந்து எங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.